ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். குரூபே டேம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சிட்டீங்க. இந்த வீடியோல எனக்கு பின்னாடி தெரியல இல்லையா, இந்த மலை வந்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறத நம்ம ரோப் கார்ல டிராவல் பண்ணி அந்த மலைக்கு மேல நின்னு இதோட அழக வந்து ரசிக்க போறோம். நம்ம இப்போ இந்த இடத்த கவர் பண்ணியாச்சு, டேம் கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த டனல் தெரியுது பாருங்க, இந்த டனல் வழியா உள்ள போனோம். ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். போனா இந்த இதோட அதிகமா ஸ்னோ இருக்கும், அங்க ஸ்கீயிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஒரு விஞ்ச் மாதிரி இப்போ நம்ம ஏற போகிறோம், அதாவது கீழேருந்து மேலே இழுத்துட்டு போகிற மாதிரி வந்து அந்த இது வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆக போகிறதுன்னு தெரியல, போய் பார்க்கலாங்க. இந்த விஞ்சில் ட்ராவல் பண்ணி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு வந்து போகிறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மலையை குடைஞ்சி அதில் வந்து டனல் மாதிரி உருவாக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற இந்த விஞ்சும் கூட பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். விஞ்ச் கார்ல டிராவல் பண்ணி இப்போ மேலே வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வியூ பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கவும் பனிமலை வந்து ரொம்ப அழகாக தெரியுது. இந்த ட்ரிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் முத முறையாக வந்து பனியை கையாள தொடுறோம். ஸோ இது நல்லா இருக்குது. இதை விடவே இன்னும் வந்து மேலே நிறைய பனி வந்து கொட்டி கிடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் விளையாடக்கூட செய்யலாம். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் கார் யூஸ் பண்ணி தான் மேலே போயாகணும். ஸோ ரோப் காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க. ரொம்ப பெரிய லைன் நிக்குது, இங்க கூட நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. நாம இப்ப ரோப் காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த மலை மேலே தான் வந்து நம்ம வந்து ரோப் காரில் போக போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஸ்கீயிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்கீயிங் சீசன் இல்லை, பட் ஸ்டில் இருந்தாலும் கொஞ்சம் பேர் பண்ணிட்டுருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப இந்த ரோப் கார் பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப தான் இது வந்து ஒரு மினி பஸ் ரேஞ்சுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் ஏறலாம் போல். ஸோ நம்ம இப்போ மேலே போகலாம். ஸோ மலையை சுற்றி பார்க்கலாம். இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து மலையோட அழகை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. ரோப் காரில் அது உயரத்தில் ட்ராவல் பண்ணுற இல்லையா, கொஞ்சம் கால் நடுங்கிற மாதிரி தான் இருக்கு, பயமாக இருக்கு. இருந்தாலும் மேலே இருந்து பனியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியுது. ரோப்கார்ல வந்து மேலே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இன்னும் ட்ராவல் பண்ணி தான் இன்னும் உயரத்துக்கு போக முடியும். ஸோ நம்ம எத்தனை வழியில் வந்து மேலே ஏறி வந்திருக்கோம் அப்படின்னா இந்த மலை எவ்வளோ உயரத்தில் இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோலேயே வந்து டனல் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம நடந்து போக போகிறோம். இது பார்க்க அழகாக இருக்குது.
இந்த இடத்துல இன்னொரு வியூ பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது பார்க்கவே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, இயற்கை வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு பாருங்களேன். நாங்கள் வந்த டிராவல்லையே இந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இதை ஒரு போட்டோ எடுத்து வீட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம் போல, அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கு. வெயிலுக்கு நல்லா இதமா இருக்குல்ல. இந்த வீடியோல தத்தைமா ரோப்வேல டிராவல் பண்ணி இந்த மலையோட அழகெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான் நம்ம போக போகிறோம். இந்த ட்ரிப்லேயே ஹைலைட்டான பிளேஸ் அப்படின்னா அதுதான். ஸோ அந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல்.